ஸோ ஹாய் மக்களே, இனிமேல் நம்ம சேனலில் வந்து தரமாக நம்ம செஷன்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாகவே கேட்டிருந்த மெயின் செஷன் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ மெயின் செஷன் நம்ம சேனலில் வந்து நாளையிலேருந்து போக போது அவள் ப்ரிலிம்ஸ்க்கு விட்டுருவீங்களான்னு கேட்டால், ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட நியூ ஆப்லேயும் ஐபிபிஎஸ் கிளர்க் எஸ்பிஐ கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ், நீ ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் படிக்கிறவங்க நம்ம கிராஷ் கோர்ஸ் பார்க்கலாம். ஸோ தரமாக நம்ம கொண்டு போக போகிறோம். இந்த ஒரு 2-3 மாதம் வந்து நம்ம நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதம். இன்றைக்கி தான் நான் படிக்கலாம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறப்ப எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை போட்டிருக்காங்க. பரவாயில்ல மக்களே, நீ ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மேட்சை பார்த்துட்டு நாளையிலேருந்து படிக்க உட்காந்துடலாம். நான் ஷெடியூல் காமிக்கிறேன் பாருங்கள், என்னது இவ்வளோ செஷன் போட்டிருக்கீங்க வரிசையாக கேப்பே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி போக போது நான் வந்து காமிக்கிறேங்க, யூடியூப்லேயும் ஆப்லேயும் மாற்றி மாற்றி செஷன் போக போது. நம்ம ஆப்பில் வந்து நேற்றுலாம் லான்ச் பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்பை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாக் டெஸ்ட், டெய்லி சிஏ, ஃப்ளாஷ் கார்ட், இ புக்ஸ், எக்கச்சக்க ப்ராக்டிஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆப்பில் கொண்டு வரோம் அப்படின்னா. ஸோ நம்ம பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னாலும் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் நிறையா பேங்கிங் மாணவர்களை கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நியூவாக ஆப் இவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போனா பாருங்கள், நாங்கள் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறோம், லாங் டேர்மாக பிளான் பண்ணுறோம். நீங்களும் லாங் டேர்மாக பிளான் பண்ணிடக்கூடாது, ஒரு வருஷத்தில் படித்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் போடணும். ஸோ மக்களே, நாங்கள் போய் அங்கே போகிறேன், நம்ம வீட்டுக்கு வீட்டாக இது ஹாலில் உட்காந்துருக்கேன், நம்ம ரூமில் போயிட்டு நம்ம டிவியில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷெடியூல் சொல்லி டைமிங் வைஸ் காமிக்கிறேன், வாங்க போகலாம். ரொம்ப நாளாக நீங்கள் மெயின் செஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நாங்களும் பிளான் பண்ணிட்டோம். போன வருஷம் மெயின் செஷன் என்னோடய செஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வர மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வந்தேன். அதே மாதிரியே இந்த வருஷமும் கொண்டு வர போகிறேன். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், மெயின் செஷன் கொடுத்தா வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணிவிடுங்க மக்களே. ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஸ்டின் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படின்னா நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு கொஸ்டின்னா ஒரு 2 மணி நேரமாச்சும் நான் பிபிடிலேருந்து கொஸ்டினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போனா ஃபுல் டே வந்து எனக்கு வந்து பிஸி டைட்டாக போக போகுது. இதில் வேறு நம்ம மக்களுக்கு புதுசாக ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, நம்ம பணவங்களுக்கு சில கொரீஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாமல் மட்டும் வாங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, காசு பணம் நீங்கள் அப்படி கொடுங்கலாம், லைவ் மட்டும் வாங்க. மெயின் செஷன்னா எப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வர மாதிரி மெயின்ஸுக்கு வாங்க, அப்போனா எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஷெடியூல் நான் சொல்லிடுறவா, எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாளையிலேருந்து நம்ம ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ் போகுது. இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ்க்கு நீங்கள் வரீங்கனா கூட மெயின்ஸ் லெவலில் கண்டிப்பாக உங்களை ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆக தான் போகுது. ஸோ ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து இதெல்லாம் ஆப்போட டைமிங். முக்கியமாக என்னோடய செஷன் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் மெயின் செஷன் போக போகுது. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் நிறையா பிளான் வச்சுருக்காங்க, அவங்க தனியாக வீடியோஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லிவின் அவரோட டெய்லி சிஆர் பேங்கிங் அவேர்னஸ் டெய்லி சிஏ கிடையாது மக்களே, 4:50 to 5 PM வந்து சிஏ ரிவிஷன் பேங்கிங் அவேர்னஸ் எக்ஸாம் லெவலில் இருக்கும். நான் சும்மா டெய்லி சிஏன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 to 4 PM ரீசனிங் வந்து மெயின் செஷன் இருக்க போது, ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் எக்ஸாக்ட் லெவல் இருக்க போது. இந்த பேக் வந்து 6999 போட்டிருக்கும். இந்த 6999 உங்களுக்கு வாலிபோர்டோட தரமான உங்களுக்கு சேம் மாக் டெஸ்ட் வந்துடும், ப்ளேம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான மாக் டெஸ்ட். ஸோ கிராஷ் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா நம்ம ஐடியாவே என்ன தெரியுமா, நீங்கள் கிராஷ் கோர்ஸ் வாங்குறீங்கன்னா வீடியோஸும் பார்த்துக்கலாம், மெயின்ஸ் லெவல் கொஸ்டினும் பார்த்துக்கலாம், நம்ம ஓபியோட கொஸ்டின் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டுக்கு. அவங்களுக்கே தெரியும் ஒர்த்தான கொஸ்டினாக இருக்கும், மெயின்ஸை ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ நம்மளோட கோர்ஸை வந்து நச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6999 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஸோ இது நம்ம பிளான் பண்ண ப்ரைஸ் 999 இந்த கோர்ஸுக்கு. ஸோ 699 யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 3 or 4 days இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ யூடியூப் போயிடலாமா? ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 7 to 8 வீக்லி சிஏ ரிவிஷன் இருக்க போது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செஷன் பாருங்கள், 9 to 10 வந்து டமால் டமால் ரீசனிங் இருக்க போது. பட் அதுக்கப்புறம் வந்து எஸ் 12:15 to 1 PM வந்து டமால் டமால் கான்ஸ் இருக்க போது. இதில் வந்து 10 AM to அது மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன், 10 AM to 11 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான டமால் டமால் இருக்க போது. ஸோ இங்கிலீஷ்க்கான டமால் டமால் இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே மெயின்ஸ்க்கான செஷனுங்க. செலா குட்டிகளா என் வாருங்க, அண்ணன் 2 மணிக்கு வரேன் சரியா, சாப்பிட்ற டைமு 1:15 தான் எப்பவுமே எடுப்பேன். சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி பண்ணிவிட்டு வரணும். தயவுசெய்து வந்துடுங்க, நாளைக்கு ஒரு நாள் அந்த மறந்துட்டு அப்படியே அடுத்து விட்டுறக்கூடாது. ஏன்னா போன வருஷம் என்னோடய மெயின் செஷன் அட்டன் பண்ணி எஸ்பிஐபிஓ ஆஃபீஸர் ஆகி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்தப்போ தான் தெரியும் நான் கொடுத்த மெயின் செஷன் ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னு. அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறாங்களையா, ஏன்னா வந்து எஃபர்ட் போட்டு கொண்டு எனக்கு தெரியாது வருமா வராது. அவங்க சொல்கிறாங்கயா ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணுவாங்க. கணேஷோட மெயின் செஷன் நான் பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால நான் ஒரு 10 கொஸ்டின் போட்டேம்பாங்க. ஸோ அந்த 10 கொஸ்டின் நீங்கள் மெயின்ஸில் போட வைக்கிறதுக்காண்டி தான் அந்த செஷனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக கொண்டு வருவேன். ஸோ அவ்வளோதான்.
ஸோ 4 PM பார்த்தீங்கன்னா மெயின் செஷன் இங்கிலீஷ் இருக்க போது, 5 PM டெய்லி சிஏ. இப்போ பாருங்கள் யூடியூப்லேயே பாருங்கள் உங்களுக்கு வரிசையாக எவ்வளோ செஷன் இருக்கா. அது போக இங்கே பாருங்கள் காலையில் 7 to 8, 9 to 10, கேப்பே இல்லாமல் 10 to 11, அதுக்கப்புறம் 12:15 to 1, அதுக்கப்புறம் நடுவில் 2 to 3, அதுக்கப்புறம் ஆப் 4 to 4 நம்பது நடுவில், அதுக்கப்புறம் ஆப்பில் செஷன் சாயங்காலத்துக்கு மேலே 3, 4:30, 6:30 ஆப்பில் க்வெஸ்சன் தரமாக இருக்கும். இப்போ என்னது நம்ம ஆலிவ் போர்டோட பார்ட்னர்ஸ் ஆகிருக்கோம் கரெக்டாக. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தாங்க. நமக்கு வந்து உங்களுக்கு தரமாக டெய்லி ஆப்லாம் பார்த்துருக்கீங்களா, செம்மையாக கொடுத்துருக்காங்க டெய்லி சிஏ ஃப்ளாஷ்கார். அதே மாதிரி நம்மளும் கொஸ்டின் கண்டென்ட் வந்து தைரியமாக எடுத்துகிட்டு வரலாம், காப்பி ரைட்ஸே விழுகாது, ஜாலியாக இருக்கும் சரியா. ஸோ அப்போ நம்ம சேனலில் வந்து தரமான கண்டென்ட், தரமான கொஸ்டின், குவாலிட்டியான வீடியோஸ் இவ்வளோ வீடியோஸ் போகும்போது சொல்கிறக்கே மூச்சாங்க போது நாளையிலேருந்து நல்லா செத்தே மக்களே. வரிசையாக வீடியோஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் வீடியோ. அதே மாதிரி மக்கள் நிறையா பேர் வந்து எனக்கு இன்னும் மெயில் வரல, வாட்ஸ்அப் வரலன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் சண்டே கொஞ்சம் லீவில் இருப்பாங்களே எல்லாருமே, அவங்க திருப்பி நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நாளைக்கு வந்துடும், பயப்படாதீங்க. உங்களுக்கு மெயில் வரலைன்னா கூட நம்ம கனீஷ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், kaneeshreenalogics@gmail.com, kaneeshreenalogics@gmail.com, அதுக்கப்புறம் support@olibo.in, அதுக்கு மெயில் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, நாளிலேருந்து கிராஷ் கோர்ஸ் போகுது, வந்துருங்க. அதே மாதிரி இங்கே பேக்கேஜ் போனீங்க அப்படின்னா 888 இருக்கும். ஸோ அதுவும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 888 மேலே இனிமேல் ப்ரைஸ் குறையாது, கண்டிப்பாக அது கூட தான் ஆகுமே தவிர 888 வந்து குறையவே குறையாது. ஏன்னா அதில் எல்லா வீடியோஸுமே, எல்லா கிராஷ் கோர்ஸ்க்கான வீடியோஸுமே ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ ஆல்ரெடி எடுத்தது எல்லாமே இதில் வந்துடும். ஒர்த்தான ஒரு வீடியோஸாக இருக்க போகுது, பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ், இங்கிலீஷ்க்கான வீடியோஸ், கான்ஸ்க்கான வீடியோஸ், ரீசனிங் வீடியோஸ், இசிஏ வீடியோஸ், 888 இது பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரைஸ் தைரியமாக நீங்கள் வாங்கலாம், அடுத்த ஆஃபர் போட்டு திடீர்னு வந்து நீங்கள் 400 போட்டுருவீங்க, 499 போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டோம். இனிமேல் அந்த குவாலிட்டி ஆஃப் த வீடியோவையும் மெயின்டைன் பண்ண போகிறோம். சும்மா இஷ்டத்துக்கு வந்து இந்த ஆஃபர் 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 அப்படின்னு சொல்லிட்டு போடுற வேலை இருக்காது. நம்மளோட பிளான் என்னென்னா குவாலிட்டி, கரெக்டான கண்டென்ட், ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.